கமர்ஷியல் குடிநீர் வந்து அட்வான்ஸ் குடிச்சலாம் மேடம். ஓகே. அந்த வந்து குடிச்சதுனால நமக்கு பெனிஃபிட் கம்பளோ யார அது எந்த செலவு என்னன்னு குடிக்கலாம் அப்படிங்கறது. அதுக்கு அடுத்து வந்து இப்ப மெடிக்கல் வந்து இந்த மருந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க மேடம் கொரோனா. ஓகே. கேட்டிருக்காங்க நம்ம ஆயுஷ் மெடிசன் சொல்கிறோம் சரிங்களா. வேறு இது இங்கிலீஷ் மெடிசனில் மற்ற மெடிசன் இதில் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஈவன் ஆயுஷ் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்லேருந்தும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது எடுக்கும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது, எதிர் சக்தி அதிகமாகறனால நோயோட தாக்கல் தன்மை வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலர் டோசேஜ் இந்த இதுக்குன்னு கிடையாது, ஏஜ் வைஸ் அப்படின்னு கிடையாது, ரெகுலராக நீங்கள் எடுக்கிற மாதிரி அவங்க சொல்லி ஒரு டோசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயத்தில் வந்து குணமானவங்க வந்து இப்போ மெடிசன்ஸே இல்லாமல் எப்படி குணமாயிட்டு வராங்கன்னா, கொரோனா பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் மற்ற வைரல் காய்ச்சலுக்கு வந்து எல்லா வைரல் காய்ச்சலுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டான மருந்து ரொம்ப சில நோய்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அறிகுறி இருக்கோ அந்த அறிகுறிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நார்மல் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக 2 வாரத்தில் அந்த வைரஸ் நம்ம உடம்பை விட்டு தானாக வெளில போயிடும். ஸோ வைரஸோட தன்மை அந்த மாதிரி. ஸோ கொரோனாவில் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் மெயினாக வரும்போது 1-2% இல்லை மேக்ஸிமம் 5% வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா சிவியராக சிம்டம்ஸ் போகிறவங்களே சரிங்களா. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு சாதாரண ஜுரம், கொஞ்சம் மூச்சு வாங்குதல், இல்லை டயர்டாக இருக்காங்க, இல்லை ஒரு வறட்டு இருமல் சளியோட அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காக நாங்கள் அந்த மருந்து கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அவங்க பரவவும் வராமல் அவங்க மோசமும் ஆகாமல் பார்த்துட்டு ஒன்ஸ் அந்த 2 வாரம் தாண்டி அவங்க டெஸ்ட்டில் நெகட்டிவ் ஆகிட்டாங்க கிளியர் ஆகிட்டாங்கன்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நோய் வர முன்னாடி அந்த மருந்து எடுக்கிறவோ இல்லை அதுக்குன்னு வேறு மருந்து இருக்குன்றது கிடையாது. வீட்லேயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாதா காய்ச்சல் வந்தால் நார்மல் பேராசிட்டமால் அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா இந்த வைரல் காய்ச்சல்லாம் வேறு வைரல் காய்ச்சல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அந்த மருந்து எடுத்து உங்களுக்கு 2 நாளில் கிளியர் ஆகிடுச்சினாலே நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க மோஷனில் கூட வைரஸ் இருக்கிறதுக்கான தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக காற்று மூலிமா பரவுதுன்றதை தாண்டி இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் என்னவாக இருக்குன்னா, மோஷன் மூலிமா பரவுதுன்னா இந்தியா போன்ற நாடுகளில் வந்துட்டு காமன் டாய்லெட் கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அப்படியும் தாக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலாக இந்த வைரஸ் வந்து கொரோனா வந்து க்யூர் ஆன பின்னாடி கொஞ்சம் நாளைக்கு அதிகமாகவே மோஷனில் வந்து வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கிறதுனால அது வழியாக பரவறது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வழியாக பரவதில்லை. பட் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது மோஷன்னால் வருதுன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த இடத்துக்கு உட்காந்து தும்மி இருக்கலாம், அந்த கைப்பிடியில் கதவில் இதில் அந்த வைரஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஷன்னால் இதுவரையிலும் வந்ததாக வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மகளுக்கு சித்தப்பையில் கல் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் சிக்கினே கல் ஏன்னா மருந்து குடிச்சா வந்துருமா? ஓகே, அவங்க வயசுமா? அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க? அவங்களுக்கு 33 வயசு ஆகுது சார். 88 பிறந்தாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? அவங்களுக்கு வயிற்று வலி அது மாதிரி ஏதாவது தொந்தரவு? வயிற்று வலி மேல் வயிறு அதிகமாக வலி எடுத்தது. ஓஹோ. 2 வாரத்துக்கு முன்னே தான் ஆவடியில் போயிட்டு குளுக்கோஸ் எடுத்து வந்தாங்க. ஓகே ஓகே. அது 1 வருஷமாக வாமிட் இருந்தது அவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி அது வயிற்று எங்களுக்கு வயிற்று வலி சொன்னாங்க. வயிற்று வலி எஸ்பெஷலி இந்த வயிற்றுல மேல் பகுதியில் வலது பக்கத்தில் வயிற்று வலி வந்துச்சுன்னா அது கால்ஸ் பித்தப்பையில் இருக்க கல்லுனால வந்ததுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு அதனால் வலி வந்து ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க அவங்க. ஸோ அவங்க இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையில் கல்லோட எடுக்க வேண்டியது இருக்கும். மருந்து மாத்திரையில் இது நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருக்கும். சுகர் இருந்துச்சுன்னா அந்த சுகருக்கும் வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த தடவை வலி வர்றதுக்குள்ளே டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன இதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது நல்லது. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முரளி மேம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? கண் எரிச்சல் மேம். கண் எரிச்சல் இருக்கு. ஆமா மேம், மொபைல்
ஸ்கிரீன் ஸ்கிரீன் பாக்கும்போது தெரியுது, நார்மலா இருக்கும்போது தெரியல. ஓகே. என்ன வயசு உங்களுக்கு? 21 வயசு. 21? ஆமா சார், 21 வயசு. என்ன வேலை செய்றீங்க? படிக்கிறீங்களா இல்ல வர்க் பண்றீங்க? படிக்கிறீங்க. ஓகே. கண் எரிச்சல் வந்து உங்களுக்கு கண்ணில் சிவப்பு தன்மை அந்த வருதா இல்லை வெறும் எரிச்சல் மட்டும்தான் தெரியுதாங்க? ரெட்னஸ் இருக்குன்றீங்களா? ஆமாம் சார். ஓகே. அந்த மாதிரி கண்ணில் ஊளை கட்டுற மாதிரி அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட் மாதிரிலாம் வருமா உங்களுக்கு? இல்லை சார், அந்த மாதிரி இல்லை. சரி, கண்ணில் வந்து உங்களுக்கு ரெட்னஸோட இச்சிங் இருந்துச்சுன்னா கன்ஜங்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ கண் உங்களுக்கு அந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளூயிட் இல்லாமல் தண்ணி நீர் வர ரொம்ப வரலன்னா இன்ஃபெக்ஷனோட காஸ் கம்மி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டிவி பார்க்குறது இல்லை மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இல்லை படிக்கும் போது கண் நைட்லாம் முடிச்சு நீங்கள் புக் எடுத்து படிக்கிறீங்க அந்த மாதிரி நம்ம கண் நார்மல் ரெஸ்ட்டு கொடுக்காமல் அதிகமாக பண்ணும்போது இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து இது அலர்ஜினால் வருதா இல்லை வேறு ஏதாவது இரிட்டேஷனால் வருதா இல்லை வந்து வெயில் அதிகமாக போகிறீங்களால வரீங்களா வருதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கண் டாக்டர் பார்க்குறது நல்லது. பட் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வெளிச்சம் அதிகமாக வர இடம் பார்க்குறத கம்மி பண்ணுறது ஒன்று. கண்ணுக்கு வந்து நீங்கள் சில்லுன்னு தண்ணியில் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதில் இல்லை கண் ரொம்ப எரிச்சல் இருந்ததுன்னா நம்ம எப்படி துணியில் ஊதிட்டு கண்ணில் வைப்போம், ஓகே ஹார்ட் ஃபார்மெண்டேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இதுலேயும் அந்த ஐக்கு வந்து நீங்கள் வச்சுட்டாலும் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். பட் அதுலேயும் பெரிய ரிலீஃப் இல்லை உங்களுக்கு அது ரெகுலராகவே இருக்குன்னா ஒரு வாட்டி கண் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் ரத்னாங்க மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரத்னா? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்னமா? உன் தொண்டை வந்து கரகரப்பா இருக்குங்க, கபா இருக்கிற மாதிரியே. ஓகே, லைட்டா இருக்குங்க, அதான் சார் டாக்டர் கேட்டது. ஓகே, அதுதான் தொந்தரவுங்களாமா வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? வேற இல்ல, இந்த தொந்தரவு. எவ்வளவு நாளா இருக்குமா அது? தொண்டை எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அசிடிட்டினால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லிட்டு வயிற்றில் இருக்கிற ஆசிட் மேலே வந்து தொண்டைக்கு வந்துச்சுனாலும் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க, ரொம்ப காரமெல்லாம் சாப்பிடாதீங்க. அடிக்கடி வாயை கொப்பளிங்க, சுடுதண்ணி வச்சு வாயை கொப்பளிங்க, இல்லை மவுத் வாஷ் யூஸ் பண்ணாலும் நல்லது. அசிடிட்டிக்கான மருந்து மாத்திரையும் சாப்பிட்லாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இது சாப்பிட்டிங்கனாலே தொண்டை கமரலெல்லாம் சரியாயிரும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஏ சாமிநாதன், கும்பகோணத்துல பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வி என்ன சார்? ஏ சாமிநாதன், கும்பகோணத்துல பேசுறேன். ஓகே சார், உங்க கேள்வி என்ன? ஹலோ, உங்களோட கேள்வி என்ன சார், உங்க சந்தேகம் என்ன? எனக்கு வயசு 77 ஆகுது சார். ஓகே, நான் அடிக்கடி வெளியில போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் வெளியில போயிட்டு சும்மா ரொம்ப தூரம் எல்லாம் வாக் பண்ணிட்டு வந்தோம்னா கையெல்லாம் அலம்புறேன். ஓகே, சோப் போட்டு. ஓகே சார், இது அடிக்கடி சோப் போட்டு பச்சை தெரிந்த கையெல்லாம் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்குது. ஓகே, ஹலோ. ஓகே சார, ஓகே, ஜலதோஷம் தான் இப்ப பிரச்சனைங்களா உங்களுக்கு? ஆமா, அடிக்கடி நான் வாஷ் பண்றேன், சோப்ல போட்டு வாஷ் பண்றேன் சார். இதனால கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்குது. புரியுதுங்க ஐயா. ஐயா, உங்க 71 வயசு தானே சொன்னீங்க? உங்க வயசு எவ்வளவு சொன்னீங்க? சரிங்க சார், இது வந்து இப்போ இந்த கொரோனா பிரச்சனை போயிட்டு இருக்கனால எப்போ நம்ம வெளில போயிட்டு வந்தாலும் 20 செகண்ட் வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்றது. நீங்க பச்சை தண்ணியில வாஷ் பண்ணாலும் சரி, சுடு தண்ணியில வாஷ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே நல்லதுதான். பட் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குது, அந்த தண்ணி தொடுறதுனால தான் எனக்கு என் வயசுக்கு அந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்கிறது அதிகமாகுதுன்னா நீங்கள் சுட தண்ணி வச்சு பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். பட் இப்போ இருக்க பிரச்சனையில் நம்மளுக்கு இந்த சாதா ஜலதோஷம் பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு சொல்லுவோம், சாதா வைரல் எதாவது வந்தாலும் அது போகிடும் சரிங்களா. அது வரதை விட நம்மளுக்கு கொரோனா உங்கள் ஏஜுக்கு வந்து ஈஸியாக கொரோனா வந்துடும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி ப்ரிகாஷன் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வெளில போயிட்டு வந்தீங்கன்னா 20 செகண்டுக்கு நல்லா சோப்பிட்டு எல்லா பக்கமும் கழுவுறது.
ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, நீங்க அதை சுட தண்ணியில் ஒன்றும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜலதோஷம் வர்றதுக்கான சான்ஸ் கம்மி பண்ணிக்கலாம்.